உன்னை கைது செய்ய வந்திருக்காங்க. குடும்பா, உன்னைய வேலையும் கைது பண்ணத்தான் வந்திருக்கேன். எங்க என்ன பழைய குடும்ப வேலை நினைச்சிட்டீங்களா? ஐஜி வீட்டில் திருட போனி இல்ல, அதுக்கு தான். டீச்சர், இனிமேல் ஸ்கூலில் எங்கள் அண்ணன் காலை பார்த்துக்குவார். சார், எங்கள் அண்ணனுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னென்ன நடக்குமோ உங்க அண்ணன் கால என்னைய நல்லா கவனிச்சுக்கிறேன். தெரியுமா, எங்க ஊர்ல கருவேல முளைக்க ஆரம்பிச்சு விவசாயமே இல்லாம போச்சு. பசிக்கு திருட ஆரம்பிச்ச எங்க அப்பா எங்களையும் திருடனாக்கிட்டார். நாங்க சின்ன பையனா இருக்கும் போதே அதுக்குண்டான பயிற்சி எல்லாம் கொடுத்தாரு. நம்மளை துரத்தி வரவன் சொவுச செருப்பு போட்டு ஓடி வருவேன். நம்ம கல்லு மேலையும் முள்ளு மேலையும் ஓட கத்துக்கிட்டா எப்படி தப்பிச்சிடலாம்? நாங்க உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டோம். பள்ளிக்கூடத்துல உங்க அண்ணன் என்ன செய்யறானோ, இசை பிரியா வேற இங்க இருக்கா? அவர் பொம்பளை நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு. இசை பிரியா உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பா. இசை பிரியாவுக்கு மேல காதல் இருந்தா கட்டாயம் இங்க இருப்பா, தெரிஞ்சுக்க. குடும்பா, ட்ரெஸ் போட்டு வா. இந்த பிடி மதுரைக்கு வந்து மனு போட்டு பார்க்க நினைச்சேன். எங்கப்பா, நீ ஆரம்பிச்சு வச்ச சூழ்நிலை பள்ளிக்கூட வேலையே சரியா இருக்கு. நீ போலீஸ்ட மாட்டினது எப்படின்னு தெரியுமா? நீ குற்றாலம் தங்கச்சிக்கிட்ட ஐஜி வீட்டில் திருட போனதை சொன்னியா? எங்க அண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர், லவ்வர், திருட. எங்களை சாதாரண திருட நினைச்சியா? நாங்க ஐஜி வீட்டிலே போய் திருடணும். அவ உங்க அண்ணன் போட்டு விட்டா? ஐயோ,
என்ன நான் கட்டின ஸ்கூல் எங்க? அதெல்லாம் இடிச்சு எப்பவோ மாத்தியாச்சு. இப்ப இதுதான் நான் கட்டின புது பள்ளிக்கூடம். உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்ற கேளுப்பா, நிலைமையை புரிஞ்சுக்க. இவர் இந்த பையனை மூணாங்கல சேர்க்க வந்தா நாம கேட்கிற பணம் இல்லைங்கிறாரு. ஆனா இந்த பையன் படிச்சா இங்கதான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயா, 35,000 கேட்கறாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, உன்னை இங்கே படிக்க வைக்க முடியாது வாடானாலும் பையன் கேட்க மாட்டேங்கிற. ஐயா, என்னது 35,000? டொனேஷன் 20,000 ரூபா, டியூஷன் ஃபீஸு 3,000 ரூபா, லேட்டாக சேர்த்ததுக்கு 2,000 ரூபா, பேரண்ட்ஸ் டே 525, ஸ்கூல் டெவலப்மெண்ட் 400 ரூபா, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் 400 ரூபா, புக் டெபாசிட் 1,100, பஸ் மந்த்லி ஃபீஸ் 400 ரூபா. நான் 3,000 தானே வாங்கினேன். நீங்கள் உள்ள வாங்க. ஆகட்டுங்கய்யா, விவசாயம் தான் எங்க பரம்பரை தொழில். அவன் தான் என் முத முதன்னு படிக்க வரான். எனக்கு ஏற்பட்ட ஜாதி கொடுமை அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கய்யா. நல்லா படிச்சு இந்த ஊரை விட்டே போயிருங்கய்யா. ஐயா ஐயா, உடும்பா உட்காரு. உன் புள்ள ரொம்ப அறிவாளியா தெரியறானே. ஏன்பா, நீ இங்க படிச்சு நாளைக்கு அமெரிக்கா போய் லட்ச லட்சமா சம்பாதிச்சா எனக்கா கொடுப்ப? இசுக்கு எங்க அப்பாவுக்கு தான் தருவேன். ஐயா, இதுல 30,000 ரூபா இருக்கு. இதே கடன உடனத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த மாசம் கரும்பு ஒட்டி கொண்டாந்து பாக்கி படத்தை கொடுத்துறேங்க. உடும்பா, பணத்தை கவுண்டர்ல கட்டிருங்க. ஏப்பா, கல்வி நல்ல வியாபாரம் ஆகுதுப்பா. அதனாலதான் மினிஸ்டர்லாம் காலேஜா கட்டிக்கிருக்காங்க. என்னால நம்பவே முடியலையே, 6 மாசத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஸ்கூல் கட்டினேன்? கணக்கு கேக்குறேன், 4,000 பிள்ளைங்க, தலைக்கு 40,000, 16 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்க. தனியார் பள்ளிக்கு அரசாங்கம் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கு. ஆனா நாங்க எப்பவும் போலதான் காசு வாங்குறோம். பில்லு மட்டும் அரசாங்க அமௌண்ட்டுக்கே கொடுக்கறது. மாசம் வர ஸ்கூல் ஃபீஸ்ல செலவு போக 15 லட்சம் கிடைக்கும். டியூஷன் ஃபீஸ்ல 10 லட்சம் தனி. இது போக இதர வருமானமும் வரும். ஸ்கூல் யூனிஃபார்ம், புக்ஸ், கேண்டீன், பல வருமானம் வருதுப்பா. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நல்ல வருமானம் வந்துச்சு. ஆனா இப்ப சிபிஎஸ்சி கல்வி தான் நல்ல மவுசு. சிபிஎஸ்சி சிலபஸ் ஆக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அது இந்தியா பூரா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். நல்ல வருமானம் கிடைக்கும். கல்வியை பத்தி மக்களுக்கு அறிவே இல்லை, அதை அப்படியே காசாக்கிடுவோம். செட்டியார் வீடு விலைக்கு வந்துச்சு, நான் வாங்கிட்டேன். இப்ப நான் கல்வி தந்தையில கௌரவம் வேணா? வா, உனக்கு தனி ஏசி ரூம் இருக்கு. இருக்கட்டும், அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துருப்பா. இவா, நான் கூட பள்ளிக்கூடம் கட்டும் போது என்னமோன்னு நினைச்சேன். நம்ம தொழிலோட நல்ல வருமானம், இனி நிம்மதிதான். நீ
போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தங்கச்சி காதலிச்சம் பாரு. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, உன் பொண்ணு குடும்பனே காதலிக்கிறதுனால மாறு வேஷத்துல காளையோட பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறா. அது பொண்ணு என்ன பகல்ல கிளம்பிட்டான். காதலிக்கிறீங்களே, அதான் மாறுவேஷம் போட்டு வந்திருக்கீங்க, சரிதானே? முன்னாடி அருவா சுத்தரா, நீ எல்லாம் படிச்சு முடிச்சா உனக்கு வேலையா கிடைக்க போகுது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அது நிரந்தரமா இருக்க போறதில்ல. நீ அடியாளாயிட்டேன்னு வச்சுக்க, எப்பவும் எவன் ஆட்சி பண்ணாலும் உனக்கு வேலை உறுதி. உங்களுக்கு பயிற்சி கொடுக்க பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, நாளைக்கு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா சார் நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிடுவோம் சார். நல்ல எதிர்காலம் இருக்கு. வண்ணே, இப்படி படிக்கிற பையன் கூட கெடுக்கிறானே, நாலு தட்டு தட்டி என்னன்னு கேட்க வேண்டியதானே? ஒரே அடியில கொன்றலாம் போல இருக்கு. ஆனா இது வீச்சிருவா. கார்ல போறவன், பைக்ல போறவன், நடந்து போறவனையும் வெட்டலாம். டேய் காளா, உண்ட வீட்டுக்கு ரெண்டே மண்டடா பாவி. ஏய், எங்க அப்பனை வெட்டி உங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுக்கணும்டா. ஐயோ, அப்பனவே வெட்டி விட்டானே. ஐயோ, யாரா காப்பாத்துங்களே. டேய், அடிபட்ட பாம்பை சும்மா விட்டா நமக்கு தான்டா ஆபத்து. வாங்கடா. வெட்ட மகனே வெட்ட வரானையா. நல்ல பாடம், பயிற்சி போலாம். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கேன். இதான் உங்க இன்ஜினியரிங் காலேஜோட லே அவுட். அந்த பக்கம் என்ன வருது? நம்ம காலேஜோட எல்லா லேபுமே அந்த சைடு ஃபுல்லா வந்துரு சார். இந்த பில்டிங்ல என்னென்ன கலர்ஸ் வரும்னா, அங்க செரி ரெட்ல பண்ணிடலாம் சார், இங்க வாஸ்து கலர்ல பண்ணிடலாம்,
இதை ஒயிட் ஆகிடலாம் சார். அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை நாளுக்குள்ள கட்டட வேலை முடியும்? 1 இயர் ஆயிரும் சார். என்ன செய்வீங்களோ தெரியாது, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 5 மாசத்துல கட்டட வேலை முடியணும், இல்ல கான்ட்ராக்ட மாத்திடுவேன். ஐயோ கரும்பு விலை போகல, வகுப்பு கரும்பலையில 5000 ரூபா பணம் கட்டணும்னு எழுதி வச்சிருக்காங்களா? பசங்கள்லாம் கேலி பண்றாங்களா? வீட்டில் வந்து அழுகுறாங்க, எப்படியாவது கட்டிடுறாங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இங்க பாரு, இங்க 1000 செலவு இருக்கு, டிரைவர் சம்பளம், டீச்சர் சம்பளம், மெயின்டெனன்ஸ், நீங்க கரெக்டா பணம் கொடுத்தா நாங்க அதெல்லாம் சரி பண்ண முடியும். என்ன செய்யறா, செல்ல வாங்க. குடும்பா உள்ள உங்க அண்ணன் குரல் மாதிரி கேக்குது, வா பாப்போம். நம்ம காலேஜோட எல்லா லேபுமே அந்த சைடு ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிஹெச்டி கல்பம். நம்ம நாட்டில் திருடங்கள்கிட்டையும் கூலிப்படை தலைவர்கள்ட்டையும் கல்வி சிக்கிருச்சுன்றது அதிர்ச்சியா இருக்குமா. நான் இந்த ஸ்கூல்ல கிளர்க்கா வேலை பார்த்துக்கிட்டே தனியார் கல்வியோட அநியாயத்தை பதிவு செஞ்சேன். நம்ம கிட்டே வா, இரு, அவளை என்னன்னு கேட்போம். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எதுக்கு உனக்கு அவ போட்ட அனுப்பிச்சா? என் பள்ளிக்கூடத்துல அவ சேர்ந்தது, தொடர்ந்து அண்ணன் ஸ்கூல்ல வேலை பார்த்தது, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த போட்டோவை அவ அமிச்ச மாதிரியே தெரியல. அவளுக்கு வேண்டாதவங்க யாரோ விளம்பரத்தை பார்த்து போட்டோ அமைச்சிருக்காங்க. இங்க பாடுறா, வேலோட நேற்று ஊர் பூரா சுத்தி இருக்கேன், ஒரே பயங்கர கலாய்ச்சிருக்கேன், என்னடா இதெல்லாம் முடியல. சாரி, அன்னைக்கு நீங்க தானே அந்த மியூசிக் போட்டியில் டான்ஸ் ஆடினது? ரொம்ப அருமையா இருந்தது. இந்த காலேஜ் வெரி குட், நல்லா டான்ஸ் பண்றீங்க, பாய் பார்க்கலாம். விளைஞ்ச கரும்பை அரசாங்கம் எடுக்கல, அதை நம்பி என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். கரும்பை யாராவது என்ன விலைக்கு வேணாலும் எடுத்துக்கிட்டு என் பையன் படிக்கிறதுக்கு பணம் கட்ட கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. போரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், போரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், நடுவே கிழிஞ்சதடி நாகரத்தினமே, இது நடுவே கிழிஞ்சதடி நாகரத்தினமே, 4 முழ வேட்டிகடி நாகரத்தினமே, அதுவும் 4 முழ வேட்டிகடி நாகரத்தினமே, ஓரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம். தாங்க